நம்முடைய இந்திய நாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது, இதுவரையிலும் காணாத வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. ஜனநாயகத்தை படுகொடியில் வீழ்த்தி விட்டார்கள். இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. நாடு திவாலாக போகக்கூடிய அபாயகரமான சூழல் இருக்கிறது. ஒட்டுமொத்தமாக மோடி தலைமையிலான பாஜக அரசு நீடிக்க கூடாது. நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்கிறீர்கள்? முதலமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது மிகப்பெரிய பொற்கால ஆட்சி. பல்வேறு மாநிலங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. நம்முடைய பெண்கள் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் பேருந்து பயணம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். இதுவரையிலும் 450 கோடி முறை பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. 2.5 ஆண்டுகளில் மாத்திரம் புதுமை பெண் திட்டம் மூலமாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய், 16 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தின் கீழ் வயிறார உண்டுவிட்டுத்தான் பள்ளிக்கூட வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன என்றார். சிறுபான்மை சமூக மக்களுக்கு திமுக வந்து இந்த 3 ஆண்டு ஆட்சியில எத்தனையோ ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது. இஸ்லாத்திற்கு மதம் மாறி வரக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்கிற டைட்டிலே அந்த அந்தஸ்தே இல்லாமல் இவ்வளவு காலமாக இருந்த நிலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூக அந்தஸ்தை எண்ணி இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக அங்கீகரிக்கப்படாமல் மதம் மாறியவர்கள் என்கிற பெயரிலே தான் வைக்கப்பட்டிருந்தார். ஏற்கனவே முஸ்லிம் சமுதாயத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் இவர்களுக்கும் பொருந்தும் என்கிற அளவில் அண்மையிலே அரசாணை வெளியிடப்பட்டது. ஏழை எளிய பெண்கள் முஸ்லிம் பெண்கள் சுய வேலை வாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் 1 பங்கு வழங்கினால் 3 பங்கு அதனை அதிகப்படுத்தி தரக்கூடிய அளவு மசூதிகள் தர்காக்கள் பாழடைந்த நிலையிலிருந்து எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை எல்லாம் பழுதுபார்க்கக்கூடிய வகையிலான ஒரு மானிய தொகையை பெருமளவில் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்டபோது ஏற்கனவே 5 கோடியாக தந்து கொண்டிருந்த நிலை மாறி 6 கோடியாக அது உயர்த்தப்பட்டு இன்றைக்கு 10 கோடி ரூபாய் மானியமாக தமிழ்நாடு வக்ஃப் வாரியத்திற்கு வழங்கிக் கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று சொன்னார். டிஜிட்டல் மீடியா நேயர்களை இந்த நேர்காணல் நிகழ்ச்சிக்கு வரவேற்கின்றேன். நடைபெற இருக்கக்கூடிய மக்களவை தேர்தல் சம்பந்தமான மிக முக்கியமான விஷயங்களை இந்த நேர்காணலில் நாம் விவாதிக்கலாம். இந்த நேர்காணலில் நம்மோடு கலந்து கொண்டு விவாதிக்க இருப்பது இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாநில முதன்மை துணைத் தலைவரும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினருமான திரு அப்துல் ரஹ்மான் அவர்கள். சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். தேர்தல் நடக்க இருக்குது 19ஆம் தேதி. தமிழக வாக்காளர்கள், இந்திய அளவில் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் எதனை மையமாக வைத்து வாக்களிப்பார்கள் அல்லது வாக்களிக்கணும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் மிக முக்கியமான பல சவால்களை நோக்கியதாக இருக்கு. இந்தியாவினுடைய தலையெழுத்தே எந்த அளவிற்கு தக்க வைக்கப்பட வேண்டும் என்கிற அளவிற்கான கேள்வி நிறைந்த ஒரு தேர்தல் இது. 10 ஆண்டுகளாக ஆட்சி செய்து கொண்டிருக்கக்கூடிய மோடி அரசினுடைய மதவாத போக்கு, சமூக நீதிக்கு எதிரான போக்கு, ஜாதி அரசியலை தூண்டுகிற போக்கு, வேண்டாதவர்களை அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற துறைகளின் மூலமாக பல்வேறு அச்சுறுத்தல்களுக்கு ஆளாக்குகிற போக்கு, யாரையெல்லாம் அரசியல் ரீதியாக ஒடுக்க வேண்டும் என்று நினைக்கிறார்களோ அவர்களையெல்லாம் ஏதாவது வழக்குகளிலே சிக்க வைத்து அவர்களுடைய வங்கி கணக்குகளை சொத்துக்களை முடக்கி செயல்படாதவாறு ஆக்குகிற போக்கு, இவைகளெல்லாம் இந்த நாட்டில் இதுவரையிலும் இல்லாத ஒரு அராஜகமான அநீதியான போக்கு. இது தொடர செய்யக்கூடிய வகையில் மக்களுடைய தீர்ப்பு, பாஜக அரசு
தொடர்ந்து இருக்கக்கூடிய வகையில் இருக்குமே ஆனால் இன்னும் அதிகமான அளவிற்கு இந்திய நாடு பெரிய ஆபத்தை சந்திக்கக்கூடிய சூழலில் தான் இருக்கிறது என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே ஜனநாயகம் தழைத்தோங்க வேண்டும், இன்னும் சொல்லப்போனால் ஜனநாயகம் தப்பிப்பிழைக்க வேண்டும் என்கிற நிலையில் இருக்கிறோம். அராஜக போக்கு எந்த வகையிலும் இனிமேல் அனுமதிக்கப்படக்கூடாது. காலகாலமாக இவ்வளவு நாட்கள் கடைபிடிக்கப்பட்டு வந்த, அதாவது மோடி அரசு பதவியேற்பதற்கு முன்பதாக உள்ள அரசியல் ரீதியான ஜனநாயக போக்கு தொடர வேண்டும் என்று சொன்னால், இப்போது மோடி அரசு நீக்கப்பட வேண்டும் என்கின்ற வகையில் ஜனநாயகத்தை தலைத்தோங்க செய்யக்கூடிய கொள்கை முடிவிலும் மதச்சார்பற்ற நிலையிலான அணியையும் உருவாக்கி இருக்கக்கூடிய இந்தியா கூட்டணிக்குத்தான் ஒட்டுமொத்தமாக இந்திய மக்கள் வாக்களித்து ஆட்சி மாற்றத்தை உருவாக்கி மோடி அரசை தூக்கி எறிய வேண்டும் என்கின்ற நிலையில் இந்த நாடு இருக்கிறது. மிக குறிப்பாக தமிழகத்தில் மதச்சார்பற்ற கூட்டணியாக திகழக்கூடிய திராவிட முன்னேற்ற கழக தலைமையிலான கூட்டணியில் அங்கம் வகிக்கக்கூடிய எல்லா கட்சிகளுடைய வேட்பாளர்கள் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் வெல்லக்கூடிய அவசியம் இப்பொழுது மிக அதிகமாக இருக்கிறது. தேர்தல் மிகவும் பரபரப்பாக இந்த தேர்தல் பரப்புரை இருந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த சூழலிலே 40 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்கள் வென்று விடுவார்கள் என்கிற நம்பிக்கை இருந்தாலும் கூட ஒன்றிய அரசினுடைய அதிகார பலத்தை கொண்டும் ஜாதி மோதல்கள் அல்லது மதவாத அரசியலை திரிப்பதன் மூலமாகவும் இந்த தேர்தலை எப்படியாவது தன்வசம் கையகப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று பல்வேறு சக்திகள் முயன்று கொண்டிருப்பதான செய்திகள் வெளிவந்த வண்ணம் இருக்கின்றன. இந்த காலகட்டத்தில் தமிழக மக்கள் மிகவும் நிதானமாக, வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தல் என்பது இதுவரையிலும் நாம் சந்தித்த எத்தனையோ தேர்தல்களை போன்ற ஒன்று என்று எண்ணிவிடாமல், இந்தியாவினுடைய தலைவிதியை நிர்ணயிக்கக்கூடிய வகையிலும் எதிர்கால இந்திய மக்களுடைய வாழ்வினை எல்லா நிலைகளிலும் சீர்படுத்தக்கூடிய வகையிலுமான ஒரு தேர்தலாகத்தான் இது கருதப்பட வேண்டும். அந்த வகையில் தமிழ்நாட்டு மக்கள் திமுக தலைமையிலான கூட்டணி வேட்பாளர்களை வெற்றி பெற செய்ய வேண்டிய அவசியம் மிக அதிகமாக இருக்கிறது. நாமும் வாக்களிக்க வேண்டும், மற்றவர்களையும் வாக்களிப்பதற்கான உழைப்பினை செலுத்த வேண்டும். ஒட்டுமொத்தமாக மானுட சமூகத்திற்கு, இந்திய சமூகம் என்பதனையெல்லாம் தாண்டி மானுட சமூகத்திற்கு எதிரான எல்லா செயல்பாடுகளையும் கட்டவிழ்த்து கொண்டிருக்கக்கூடிய பாஜக அரசு, மோடி தலைமையிலான இந்த பாஜக அரசு நீடிக்க கூடாது. இந்தியா கூட்டணியிலான வேட்பாளர்கள் தான் வென்று இந்தியா கூட்டணி ஆட்சி அமைக்க வேண்டும் என்கிற அவசியத்தை நாம் உணர்ந்து செயல்பட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம். ஒட்டுமொத்தமாக மோடி தலைமையிலான பாஜக அரசு நீடிக்க கூடாது. நிறைய காரணங்கள் சொல்லியிருக்கிறீங்க மோடி அரசு நீடிக்க கூடாது அப்படின்னு. ஸ்பெசிஃபிக்காக என்னென்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியும்? நிறைய காரணங்கள் இருக்கு, பட்டியலிட்டு சொல்லக்கூடிய அளவிற்கு நிறைய காரணங்கள் இருக்கு. முதல் விஷயமே ஜனநாயகத்தை படுகொடியில் வீழ்த்தி விட்டார்கள். இரண்டாவது, அதிகாரத்தை பயன்படுத்தி மக்களை துன்புறுத்துகிற ஒரு காரியத்தை அரசு செய்கிறது. நான் ஏற்கனவே சொல்லி காட்டியபடி அமலாக்கத்துறை, வருமான வரித்துறை போன்ற அதிகாரமிக்க துறைகளை எல்லாம் தன் கைவசம் வைத்துக் கொண்டு, அது தன்னாட்சி நிறுவனங்களாக நடைபெற வேண்டிய நிறுவனங்கள், ஆனால் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்திக் கொண்டு அரசியலிலே வீழ்த்த வேண்டும் என்று யாரையெல்லாம் இவர்கள் நினைக்கிறார்களோ அவர்களை எல்லாம் வேண்டுமென்றே பல்வேறு குற்றச்சாட்டுகளுக்கு உள்ளாக்கி, அவர்கள் மீது குற்றங்களை சுமத்தி, பல்வேறு பழிகளை சுமத்தி, இவர்களெல்லாம் அரசியலிலே நீடிக்க கூடாது என்கிற வகையிலே ஈடுபடக்கூடிய காரியம் என்பது மிக மோசடியான காரியம். மோடி அரசனுடைய மோசடியான காரியங்களில் தலையாய ஒன்று. அது மாத்திரமல்ல, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாத நிலை தொடர்ந்து கொண்டிருக்கிறது. ஆரம்பத்தில் ஆட்சிக்கு வருகிற போது ஆண்டுக்கு
2 கோடி இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் வழங்கப்படும் என்று உத்தரவாதம் கொடுத்து வாக்குகளை பெற்று ஆட்சிக்கு வந்த மோடி, 1 ஆண்டில் கூட ஒரு குறைந்தபட்ச 10% அளவிற்கு கூட, அவர் சொன்ன எண்ணிக்கையில 10% அளவிற்கு கூட வேலை வாய்ப்புகள் தர முடியாத அளவிற்கு ஒரு இயலாத மத்திய ஒன்றிய அரசாக இது இருந்து வந்து கொண்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, பொருளாதாரத்தில் இந்த நாடு இதுவரையிலும் நம்முடைய இந்திய நாடு மிகப்பெரிய வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது, இதுவரையிலும் காணாத வீழ்ச்சியை அடைந்திருக்கிறது. எதை எடுத்தாலும் மிகப்பெரிய அளவிலான சலுகைகளை அதானிகளுக்கும் அம்பானிகளுக்குமான பெரிய பெரிய கார்பரேட் முதலாளிகளுக்கு தாரை பார்த்துவிட்டு ஏழை எளிய மக்கள், பாட்டாளி மக்கள், விவசாயிகள் இவர்களுக்கான எந்த விதமான சலுகைகளும் வழங்காமல் பல ஆண்டுகளாக போராடி வரக்கூடிய விவசாயிகளை பற்றி கொஞ்சம் கூட கவலைப்படாமல், இந்த நாடு இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்தினுடைய முதுகெலும்பு விவசாயம்தான் என்று மகாத்மா காந்தி சொன்னாரே, அந்த விவசாயத்தை மையப்படுத்திய விவசாயிகளை எல்லா நிலைகளிலும் மூழ்கடிக்கக்கூடிய காரியத்தை இந்த அரசு செய்கிறது என்று சொன்னால், போராட்டத்தின் வாயிலாக 100க்கும் மேற்பட்ட விவசாயிகள் செத்து மடிந்திருக்கிறார்கள். இவைகளெல்லாம் இந்த நாட்டினுடைய முன்னேற்றத்திற்குரிய எந்த விதமான அறிகுறியையும் காட்டுவதாக இல்லை. பொருளாதாரத்தினுடைய வீழ்ச்சி எந்த அளவிற்கு இருக்கிறது என்றால், மிக ஆழமான பல்வேறு தகவல்கள் இருந்தாலும் கூட குறிப்பாக ஒரு விஷயத்தை மாத்திரம் சொல்லுகிறோம். இந்தியா சுதந்திரம் அடைந்து மோடி அரசு பொறுப்பேற்கக்கூடிய காலகட்டம் ஏறத்தால் 60-65 ஆண்டுகள் வரையிலும் கடனாக பெற்ற தொகை என்பது 55 லட்சம் கோடி தான், 65 ஆண்டுகளில். ஆனால் இந்த 10 ஆண்டு மோடி ஆட்சியில கடனாக பெற்ற தொகை என்பது 155 லட்சம் கோடியை தாண்டுகிறது என்று குறிப்பு சொல்லுகிறது. அப்படியானால் இந்த நாடு திவாலாக போகக்கூடிய அபாயகரமான சூழ்நிலை இருக்கிறது. இன்னும் இந்த மோடி அரசு தொடருமையானால் இந்த அளவிலான மிக மோசமான நிலையிலிருந்து இன்னும் மோசமடைந்து, அண்மையிலே இலங்கையினுடைய நிலையை பற்றி நாம் அறிந்தோம், மக்கள் அன்றாட வாழ்க்கையில உணவு உண்பது 3 வேளை அல்ல, 1 வேளை உணவுக்கே கஷ்டப்படக்கூடிய அளவிற்கும், அந்த நாட்டை ஆட்சி செய்து கொண்டிருந்த ஆட்சியாளர்கள் இனிமேல் என்னால் ஒன்றும் செய்ய முடியாது, தவறான ஆட்சியின் காரணமாக இந்த நாட்டினுடைய வளம் குறைக்கப்பட்டு வளம் சீரழிக்கப்பட்டு வருமானம் இல்லாத நிலையில் ஆகி இந்த நாட்டு மக்கள் எல்லாம் இந்த அளவுக்கு சீரழிவதற்கு காரணமாக நாங்கள் இருந்து விட்டோம் என்று சொல்லி ஓடி ஒளிந்து இந்த நாட்டை விட்டே துரத்தப்பட்ட அவலம் நிறைந்த காட்சியை நாம் பார்த்தோம் அண்டை நாடான இலங்கை நாட்டில். அது போன்ற ஒரு நிலை இந்தியாவிற்கு வருமையானால் யாரு எப்படி தாங்க முடியும்? எனவேதான் நாம் மீண்டும் மீண்டும் சொல்லுகிறோம், மோடி தலைமையிலான பாஜக அரசு இந்த மோசடி அரசு, இனிமேலும் நீடிக்க கூடாது என்பதற்கான அருமையான வாய்ப்பு இப்பொழுது இந்திய மக்களுக்கு மக்களவை தேர்தல் மூலமாக கிடைக்கப்பட்டிருக்கிறது. இதனை முறையாக பயன்படுத்தி மோடி அரசை நீக்க வேண்டிய கடமை இந்திய மக்களுக்கு, அரசியலை தாண்டி, கட்சிகளை தாண்டி, மதங்களை தாண்டி, ஜாதிகளை தாண்டி, இந்திய சமூகம் என்கிற ஒட்டுமொத்தமான பார்வையில் நாம் பார்க்கப்பட வேண்டிய ஒன்றாக இருக்கிறது. மோடி தலைமையிலான பாஜக அரசு வெளியேற்ற வேண்டும் சொல்லியிருக்கிறீங்க. தமிழ்நாட்டில் வந்து நிறைய கூட்டணியில் போட்டிடுறாங்க, பிஜேபி கூட்டணியை எதிர்த்து போட்டிடுறாங்க, திமுக, அதிமுக, நாம் தமிழர் கூட்டணியெலாம் போட்டிடுறாங்க. ஏன் நீங்கள் சார்ந்திருக்கக்கூடிய திமுக கூட்டணிக்கு ஏன் வாக்களிக்க வேண்டும்? இல்லை, நான் சார்ந்திருக்கக்கூடிய கூட்டணி என்பதை விட தமிழக அரசியலை பொறுத்தவரையிலும் மதச்சார்பற்ற கூட்டணி, திமுக தலைமையிலான கூட்டணியில் இடம்பெற்றிருக்கக்கூடிய மற்ற கட்சிகளினுடைய வேட்பாளர்கள் ஒட்டுமொத்தமாக புதுச்சேரி உள்ளிட்டு 40 தொகுதிகளிலும் வெல்லக்கூடிய வாய்ப்பு மிக பிரகாசமாக இருக்கிறது. அதற்கு மிக முக்கியமான காரணம், தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான திராவிட முன்னேற்ற கழக அரசு செய்திருக்கக்கூடிய பல்வேறு சாதனைகள். இந்த அரசனுடைய பார்வையே மிக முக்கியமாக எல்லோரும் எல்லாமும் பெற்று வாழ வேண்டும் என்கிற ஒரு பரந்த விரிந்த மனப்பான்மையுடைய கொள்கை கொண்டிருக்கக்கூடிய அரசு இது. நம்முடைய மாண்புமிகு தமிழக முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் எந்த நிகழ்ச்சியில் பேசுகிற போதும் ஒன்றை மறவாமல் சொல்லுவார்,
எல்லா சமூகத்து மக்களையும் அரவணைத்து செல்லக்கூடிய சமத்துவ ஆட்சி இது. இரண்டாவது, எல்லோருக்கும் எல்லாமும் பெற்று வாழக்கூடிய வாழ்வியலை தர வேண்டியது நம்முடைய கடமை. ரொம்ப வறுமை கோட்டிற்கு கீழாக இருக்கக்கூடிய ஏழை குடும்பங்களை மேல் நோக்கி அழைத்து சொல்லக்கூடிய அளவிற்கான உத்தரவாதங்களை தந்து அவர்களுக்கு உதவி புரிவது நம்முடைய கடமை என்றெல்லாம் பேசுவது மாத்திரமல்ல, எல்லா துறைகளிலும் இவர்களை எல்லாம் மேல் நோக்கி கொண்டு வரக்கூடிய அளவிற்கான பல திட்டங்களை உருவாக்கி, அந்த திட்டங்கள் தேர்தல் வாக்குறுதிகளிலே சொல்லப்பட்ட திட்டங்களை எல்லாம் தாண்டி இன்னும் பல சிறப்பான திட்டங்களை முதலமைச்சர் அவர்கள் நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கக்கூடிய இந்த ஆட்சி என்பது மிகப்பெரிய பொற்கால ஆட்சி. இந்த ஆட்சி தமிழகத்திற்கு கிடைத்திருக்கக்கூடிய ஒரு பாக்கியமுள்ள ஆட்சி என்று என்பது ஒரு புறம் இருக்க, இந்தியா முழுவதும் தமிழக முதல்வர் அவர்கள் உருவாக்கி காட்டியிருக்கக்கூடிய இந்த திட்டங்களை செயல்படுத்துவதே மிகச்சிறப்பான ஆட்சியினுடைய அடையாளமாக இருக்கும் என்று எண்ணி, பல்வேறு மாநிலங்கள் இப்பொழுது தமிழ்நாட்டை பின்பற்ற தொடங்கி இருக்கின்றன. இன்னும் சொல்லப்போனால், அண்மையிலே எடுக்கப்பட்ட ஒரு ஆய்வின் அடிப்படையில் இந்தியாவில் உள்ள மாநில முதல்வர்களிலேயே மிக அதிகமான அளவிற்கு மக்கள் நலன் சார்ந்த பணிகள் செய்வதும் மக்களிடத்திலே அதிகமான செல்வாக்கு உடையவருமாக திகழக்கூடிய முதல்வர் என்று பார்த்தால், முதலாவது இடம் பெறக்கூடிய தகுதி தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுக்கு உண்டு என்று அந்த ஆய்வறிக்கை சொல்லுகிறது. அந்த அளவிற்கு மக்களோடு மக்களாக தன்னை முழுமையாக ஈடுபடுத்திக் கொண்டு வாழுகிற இந்த முதலமைச்சருடைய ஒவ்வொரு திட்டமும், அறிவித்திருக்கக்கூடிய பல்வேறு பணிகளும் செயல்முறைப்படுத்தப்பட்டு மிகச் செம்மையாக மிக அழகாக நடந்து வருகின்றன. தமிழ்நாட்டில் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த மதக்கலவரமும் எங்கேயும் கிடையாது, ஜாதி மோதல்கள் கிடையாது, காவல்துறையினுடைய பணி எல்லா வகைகளிலும் பாரபட்சம் இல்லாமல் எல்லா மக்களையும் அரவணைத்து மிகப்பெரிய அளவில் ஒரு பாதுகாப்பு நிறைந்த ஆட்சியாக கொண்டு செல்லக்கூடிய பணிகளை காவல்துறை மிகச்செம்மையாக செய்து கொண்டிருக்கிறது. பெண்களுடைய பாதுகாப்பிற்கு உகந்த மாநிலமாக தமிழ்நாட்டிற்கு ஈடாக இந்தியாவில் வேறு எந்த மாநிலமும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு சிறப்பாக ஆட்சி செய்யப்பட்டு வருகிறது. தமிழக முதல்வர்கள் தேர்தல் வாக்குறுதிகளிலே சொல்லப்பட்ட மிக முக்கியமான வாக்குறுதிகள் எல்லாம் ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டு விட்டன. அதிலே மிக குறிப்பாக சிலவற்றை நாம் சொல்வோமையானால், பெண்களுக்கு இலவச பேருந்து பயணம் முதல் கையெழுத்திட்டே இந்த அறிவிப்பை வெளியிட்டார். இன்றைக்கு நம்முடைய பெண்கள் எந்த விதமான கட்டணமும் இல்லாமல் பேருந்து பயணம் செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். அன்றாட காட்சிகள் எல்லாம் பயணத்திற்காக ஒதுக்கி வைக்க வேண்டும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கான எந்த தொகையும் ஒதுக்கி வைக்க வேண்டிய அவசியம் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு இதுவரையிலும் 450 கோடி முறை பயணம் செய்யக்கூடிய அளவிற்கு கணக்கெடுப்பு நடத்தப்பட்டிருக்கிறது. 2.5 ஆண்டுகளில் மாத்திரம், இப்பொழுது ஏறத்தால் 3 ஆண்டு நெருங்கி கொண்டிருக்கிறது. இதனுடைய எண்ணிக்கை இன்னும் அதிகமாகிக் கொண்டே போகும். எனவே மகளிருக்கான இலவச பேருந்து பயணம், அடுத்து கலைஞர் மகளிர் உரிமை திட்டம் என்று மாதந்தோறும் குடும்ப தலைவிகளுக்கு 1000 ரூபாய் தரக்கூடிய அருமையான திட்டம் இந்தியாவில் எந்த மாநிலத்திலும் நடைமுறைப்படுத்தப்படவில்லை. இப்பொழுது அருகே அண்டை மாநிலமான தெலுங்கானாவில் திட்டம் அமல்படுத்தப்பட வேண்டும் என்கின்ற முயற்சியிலே இறங்கியிருக்கிறார்கள். ஏழை எளிய மக்கள், அன்றாட காட்சிகளாக இருக்கக்கூடியவர்கள், நோய்வாய்ப்பட்டு இருக்கக்கூடியவர்கள், அடுத்த வேளை சாப்பாட்டிற்கு என்ன வழி என்கிற கேள்விக்கு உரியவர்களாக இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் எந்த விதமான வாய்ப்புகளும் இல்லாமல் இருக்கக்கூடிய சூழ்நிலையில் கண்களை மூடிக்கொண்டு ஒவ்வொரு மாதமும் நமக்கு 1000 ரூபாய் வந்து விடுகிறது அல்லவா, அதுவே நமக்கு மிகப்பெரிய மூலாதாரமாக இருக்கும் என்று சொல்லக்கூடிய அளவிற்கு ஒரு ஆறுதல் தரக்கூடிய திட்டம் கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். கல்வி பணிகளில தமிழ்நாடு அரசு செலுத்திக் கொண்டிருக்கக்கூடிய கவனம் அதீதமானது. புதுமை பெண் திட்டம் மூலமாக உயர்கல்வி பயிலும் மாணவிகளுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் செலுத்தக்கூடிய வகையில் இப்பொழுது
273,000 மாணவிகள் பங்கு பெற்றிருக்கிறார்கள், பயனடைந்து கொண்டிருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, பகல் உணவு என்கிற வகையிலே சத்துணவு திட்டம் பல ஆண்டுகளாக இருந்து வந்து கொண்டிருக்கக்கூடிய நிலையில காலை உணவுக்கு என் பிள்ளைகளுக்கு நான் என்ன செய்ய முடியும்? பகல் உணவு சத்துணவு திட்டத்தின் மூலமாக பள்ளிகளிலே என் பிள்ளைகளுக்கு கிடைக்கின்றது, ஆனால் காலை உணவு இல்லாமல் என் பிள்ளைகள் பள்ளிக்கூடங்களுக்கு செல்லுகிறார்களே என்கிற ஏக்கம் நிறைந்த கேள்விகளுக்கு வறுமை கோட்டிற்கு கீழே வாழக்கூடிய ஏழை எளியவர்களுக்கு அவர்களுடைய வயிற்றில் பால் வார்த்ததை போன்று கவலைப்பட வேண்டாம். உங்கள் பிள்ளைகளுக்கு காலை உணவு திட்டத்தை உருவாக்கி எல்லா குழந்தைகளுக்கும் பள்ளிக்கு வந்தவுடனேயே அவர்களுக்கு உணவு அளிக்கப்பட்டு அதற்கு பிறகுதான் வகுப்புகள் தொடங்கப்படும் என்கிற அறிவிப்பை செய்து இன்றைக்கு மிகச்செம்மையாக ஏறத்தால 16 லட்சம் குழந்தைகள் காலை உணவு திட்டத்தின் கீழ் வயிறார உண்டுவிட்டுத்தான் பள்ளிக்கூட வகுப்புகள் தொடங்கப்படுகின்றன என்றால், இளைஞர்களுக்குள்ள வேலைவாய்ப்பு திட்டம் கடந்த 2.5 ஆண்டுக்குள்ளாக தனியார் நிறுவனங்களின் மூலமாக இதுவரையிலும் 78 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கின்றன. அது மாத்திரமல்லாமல் வெளிநாடுகளிலிருந்தும் மற்ற பல்வேறு தனியார் நிறுவனங்களிலிருந்துமான முதலீடுகளை ஈர்த்து ஏறத்தால 10 லட்சம் கோடி மதிப்புடைய அளவிற்கு முதலீடுகளை ஈர்த்து அதன் மூலமாக 30 லட்சம் பேருக்கு வேலைவாய்ப்புகளை உருவாக்கி தந்திருக்கிறது தமிழக அரசு. இதுபோன்று பல்வேறு திட்டங்களை நாம் அடுக்கிக் கொண்டே போகலாம். தேர்தல் வாக்குறுதிகளில் சொல்லப்பட்ட திட்டங்கள் என்று மாத்திரமல்ல, தமிழக முதல்வர் அவர்கள் இடையிடையே பல்வேறு சிறப்பு திட்டங்களை எல்லாம் வெளிப்படுத்தி தமிழக மக்களை மிகவும் ஆனந்தமான ஒரு வாழ்வியலை பெறக்கூடிய அளவிற்கான பல்வேறு பணிகளை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார். இப்படிப்பட்ட நற்பெயரை கொண்டிருக்கக்கூடிய தமிழ்நாடு அரசை அவதூறு தகவல்களின் மூலமாக மற்ற பிஜேபியை சார்ந்த அல்லது அதிமுகவை சார்ந்த பல்வேறு தலைவர்கள் பல்வேறு ஊடகங்களின் மூலமாக பொய்யான செய்திகளை தந்து மக்களை திசை திருப்ப முயன்று கொண்டிருக்கிறார்கள். தமிழ்நாட்டு மக்கள் மிக தெளிவாக இருக்கிறார்கள். தமிழ்நாடு அரசு மிக சரியான திசையை நோக்கி மிகச் சரியான பாதையில் மிக சிறப்பான நிர்வாகத்தை கொண்டு செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதனை தமிழ்நாடு மக்கள் முழுமையாக தெரிந்து வைத்திருக்கிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய தலைமையிலான இந்த அரசு இந்த 5 ஆண்டுகளை நிறைவு செய்வதோடு மாத்திரமல்ல, நான் சொல்லுகிறேன் இன்னும் 1/4 நூற்றாண்டு பகுதிக்கு தொடர்ந்து நம்முடைய தளபதி மு க ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான ஆட்சி தமிழகத்தில் நிச்சயமாக தொடரும். இப்போ தமிழ்நாட்டு மக்களுக்கு ஒட்டுமொத்தமாக செய்த சாதனைகள் அப்படின்னு ஒரு பட்டியல் சொல்லியிருக்கிறீங்க. சிறுபான்மை சமூக மக்களுக்கு திமுக வந்து இந்த 3 ஆண்டு ஆட்சியில் என்ன செஞ்சிருக்காங்க? பொதுவான கண்ணோட்டத்தில் நாம் பார்க்கிற போது சிறுபான்மை பெரும்பான்மை என்றெல்லாம் இல்லாமல் நான் ஏற்கனவே சுட்டிக்காட்டியதை போல சமத்துவமிக்க ஆட்சி நடைபெற வேண்டும் என்பதிலே மிக கவனமாக இருக்கிறார் நம்முடைய முதல்வர். எத்தனையோ ஆண்டுகளாக கிடப்பில் போடப்பட்ட கோரிக்கைகள் எல்லாம் இன்றைக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டிருக்கின்றன. உதாரணமாக இஸ்லாத்திற்கு மதம் மாறி வரக்கூடியவர்கள் முஸ்லிம்கள் என்கிற டைட்டிலே அந்த அந்தஸ்தே இல்லாமல் இவ்வளவு காலமாக இருந்த நிலையில் தாழ்த்தப்பட்டவர்கள் பிற்படுத்தப்பட்டவர்கள் சமூக அந்தஸ்தை எண்ணி இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்கள் எல்லாம் முஸ்லிம்களாக அங்கீகரிக்கப்படாமல் மதம் மாறியவர்கள் என்கிற பெயரிடையே தான் வைக்கப்பட்டிருந்தார்கள். அதனாலே சிறுபான்மை சமுதாயத்திற்கு வழங்கப்பட்ட உரிமைகளோ அல்லது சலுகைகளோ மதம் மாறிய இவர்களுக்கு கிடைக்கப்படாமலே இருந்தது. அந்த கோரிக்கை பல ஆண்டுகளாக குறிப்பாக 10 ஆண்டு அதிமுக ஆட்சியில் திரும்ப திரும்ப வைத்தும் கூட அதை பற்றிய கொஞ்சம் கூட கவனம் செலுத்தாமல் இருந்த அதிமுக ஆட்சிக்கு பிறகு இப்பொழுது நம்முடைய தளபதி அவர்களுடைய தலைமையிலான திமுக அரசு அதனை பரிசீலனை செய்து ஜியோவை அரசாணையே இப்பொழுது வெளியிட்டிருக்கிறார்கள். மதம் மாறி வரக்கூடிய முஸ்லிம்கள்
எத்தகைய சமுதாயத்திலிருந்து வந்தாலும் அது தாழ்த்தப்பட்டவர்களாக, பிற்படுத்தப்பட்டவர்களாக, மற்ற சமுதாயத்தை அல்லது மற்ற மதங்களை கடைபிடிக்கக்கூடியவர்களாக எவராக இருந்தாலும் முஸ்லீமாக மாறுகிற போது ஏற்கனவே முஸ்லீம் சமுதாயத்து மக்களுக்கு அறிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய சலுகைகளும் உரிமைகளும் இவர்களுக்கும் பொருந்தும் என்கிற அளவில் அண்மையிலே அரசாணை வெளியிடப்பட்டிருக்கிறது. இது ஒன்று. இரண்டாவது, எப்படி கோயில் மேம்பாட்டிற்காக பல்வேறு வகைகளில் இந்து பெருமக்களெல்லாம் பெருமகிழ்ச்சி அடையக்கூடிய வகையில் பல்வேறு கோயில்களிலே கும்பாபிஷேகங்களே நடக்கவில்லை என்று இருந்த நிலை மாறி கும்பாபிஷேகங்கள் ஆயிரக்கணக்கான கோயில்களிலே நடைபெற்று வருகின்றன, கோயில் நிலங்களெல்லாம் சீரமைக்கப்பட்டிருக்கின்றன, கோயில்களுக்கான பணிகளெல்லாம் இந்து பெருமக்கள் அந்த சமூகம் மிகவும் பெருமிதம் அடையக்கூடிய அளவிற்கு மிகச்சிறப்பாக செயல்படுத்தப்பட்டு வந்திருக்கின்றன என்கின்ற அளவில் தமிழ்நாடு அரசு எந்த அளவிற்கு கவனம் செலுத்துகிறதோ அதற்கு கொஞ்சமும் குறையாத அளவிற்கு முஸ்லிம் சமுதாயத்து மக்களின் மீதும் இந்த சமூகத்து மக்கள் வணங்கி வழிபடுகிற மசூதிகள் அல்லது மிக புனிதமாக கருதக்கூடிய தர்காக்கள் இது போன்ற வணக்க ஸ்தலங்களுடைய நிர்வாகங்களுடைய மேம்பாட்டிற்கு ஏற்கனவே கொடுத்து வந்த உதவிகளை தாண்டி பன்மடங்காக அதனை உயர்த்தி இன்றைக்கு சலுகைகளை வழங்கியிருக்கிறது இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு. அது மாத்திரமல்ல, ஏழை எளிய பெண்கள், முஸ்லிம் பெண்கள் சுய வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் ஒரு பங்கு வழங்கினால் மூன்று பங்கு அதனை அதிகப்படுத்தி தரக்கூடிய அளவிற்கு, உதாரணமாக வேலைவாய்ப்பு திட்டத்தின் அடிப்படையில் 10 லட்சம் கலெக்ட் செய்து ஒரு குழுவாக இருந்து மாவட்ட கலெக்டருடைய கவனத்திற்கு கொண்டு போய் கலெக்டர் அலுவலகத்தில் செலுத்திவிட்டால் 10 லட்சத்திற்கு பதிலாக 30 லட்சம் தமிழக அரசு வழங்கி எல்லோருக்கும் அதனை பிரித்து கொடுத்து ஏழை எளிய மக்கள் சுய தொழில் முன்னேற்றத்திற்கு வழிவகை செய்திருக்கிறது என்பதெல்லாம் சாதாரண திட்டம் அல்ல. அது மாத்திரமல்ல, காலை உணவு திட்டம் அறிவிக்கப்பட்ட பொழுது தமிழ்நாடு அரசினுடைய பொருளாதார சுமை அதிகமாக இருந்த காரணத்தினாலே உதவி பெறும் அரசு உதவி பெறும் கல்வி நிலையங்களுக்கு இது பொருந்தாது என்று ஆரம்பத்தில் சொல்லப்பட்ட நிலையை மாற்றி அரசு உதவி பெறும் கல்விக்கூடங்கள் எல்லாம் பெருமளவில் சிறுபான்மை சமுதாயத்தவரால், முஸ்லிம்களால், கிறிஸ்தவர்களால் நடத்தப்படக்கூடிய நிறுவனங்கள் என்பதனை கருத்தில் கொண்டு இனி காலை உணவு திட்டம் அரசு உதவி பெறும் பள்ளிக்கூடங்களில் கல்வி நிறுவனங்களில பயிலக்கூடிய மாணவ மாணவியர்களுக்கும் உண்டு என்கின்ற சிறப்பான அறிவிப்பை தமிழக அரசு செய்திருக்கிறது. சிறைவாசிகளுடைய விடுதலை விஷயமாக நம்முடைய வேண்டுகோளை முழுமையாக ஏற்று அதற்குரிய சட்ட வழிமுறைகளை எல்லாம் மிக நிதானமாக ஆய்ந்து இவர்களை எல்லாம் 20 ஆண்டுகளுக்கு மேலாக சிறைவாசம் கொண்டிருக்கக்கூடியவர்களுடைய விடுதலைக்கு தமிழ்நாடு அரசு முயன்ற பல்வேறு முயற்சிகள் முனைப்புகள் எல்லாம் நமக்கு தெரியாதவைகள் அல்ல. இவைகளெல்லாம் ஆதிநாதன் பணி ஓய்வு பெற்ற ஒரு நீதி அரசர் ஆதிநாதன் அவர்களுடைய தலைமையில் ஒரு குழுவையே அமைத்து தமிழக அரசு நேரடியாக பரிந்துரை செய்தால் இருக்கக்கூடிய அழுத்தத்தை விட ஒரு ஓய்வு பெற்ற நீதி அரசரின் தலைமையிலான பரிந்துரையின் அடிப்படையில் இந்த சிறைவாசிகளுடைய விடுதலை கிடைக்கப்பெறுமையானால் அது மிகவும் ஒரு மரியாதைக்குரியதாகவும் கண்ணியத்தோடும் இருக்கும் என்பதனை கருத்தில் கொண்டு அந்த ஏற்பாட்டினையும் தமிழக முதல்வர் அவர்கள் செய்து அதற்கு பிறகு அந்த அறிக்கையினை பெற்று தமிழக ஆளுநருக்கு எல்லா சிறைவாசிகளையும் விடுதலை செய்யக்கூடிய அளவிற்கான பட்டியலை தந்து வேண்டுகோள் வைத்த பிறகும் தமிழ்நாடு ஆளுநர் அதனை மறுத்து மதவாதிகளினுடைய அல்லது மத துவேஷம் கொண்டிருக்கக்கூடிய அரசியல்வாதிகளினுடைய பின்புலத்தாலோ என்னவோ அவர்களுடைய அழுத்தத்தாலோ என்னவோ தமிழக அரசினுடைய பரிந்துரைகளை புறந்தள்ளி விடுதலை பெறுவதற்குரிய வாய்ப்பே இல்லாமல் ஆக்கிய ஆளுநரை பல முறை பல்வேறு கோரிக்கைகள் வைத்து நாம் சந்தித்து வேண்டுகோள் வைத்தும் கூட நடைமுறையில் சாத்தியமில்லாத சூழலே இதுவரையிலும் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இத்தகைய சூழலில்
சிறைவாசம் கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் ஆயுள் சிறைவாசிகள் நீதிமன்றத்தை அணுகி எங்களுக்கு விடுதலை வேண்டும் அல்லது நீண்ட நாள் பரோல் வேண்டும் என்று வேண்டுகோள் விடுத்த போது அதனை எந்த விதமான மறுப்புக்கும் அப்செக்ஷனுக்கும் இடமில்லாத அளவுக்கு தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் எதிர்கொண்டு அவர்களுடைய வேண்டுகோளை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவிற்கான ஒத்துழைப்பை வழங்கி இன்றைக்கு ஆயுள் சிறைவாசிகள் அத்துணை பேரும் பரோலில் வெளிவந்து நிம்மதியாக அவர்களுடைய குடும்பத்தினரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் அதற்கு மிக முக்கியமான காரணம் தமிழக முதல்வர் அவர்களுடைய ஒரு கரிசனமிக்க எண்ணத்தை தவிர வேறொன்றும் இல்லை. இதை கூட சில பேர் கொச்சைப்படுத்துகிறார்கள், என்ன தமிழக அரசா விடுவித்தது, நீதிமன்றத்திற்கு சென்று அல்லவா பரோலில் வெளிவந்திருக்கிறார்கள் என்று. நீதிமன்றத்திற்கு சென்றாலும் தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் ஒத்துழைப்பு தந்தால்தான் அந்த பரோலும் கிடைக்கும். அந்த ஒத்துழைப்பு தமிழக அரசினுடைய வழக்கறிஞர்கள் மூலமாக கிடைக்கிறது என்றால் யாருடைய கரிசனத்தின் மூலமாக கிடைக்கிறது? தமிழ்நாடு அரசினுடைய மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய கரிசனத்தால் தான் அத்தகைய வாய்ப்பும் தரப்பட்டு இன்றைக்கு முஸ்லிம் ஆயுள் சிறைவாசிகள் எல்லாம் அவர்களுடைய இல்லங்களிலே அமர்ந்து புனித இந்த ரமலான் மாதத்தில் நோன்பு பிடித்து கொண்டு அவர்களுடைய குடும்பத்தினரோடு ஆனந்தமாக இருக்கிறார்கள் என்றால் அவர்களுடைய பிரார்த்தனை என்னிடத்திலே தொடர்பு கொண்டு எத்தனை ஆயுள் சிறைவாசிகள் இந்த மாண்புமிகு முதல்வர் அவர்களுடைய இந்த கரிசனமான எண்ணத்திற்கு பாராட்டுகள் தெரிவித்து இந்த புனிதமிக்க ரமலான் மாதத்தில் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார். இந்த அருமையான ஆட்சி நீடிக்க வேண்டும் என்கின்ற பிரார்த்தனை செய்து கொண்டிருக்கிறார்கள். தமிழக முதல்வர் நல்ல ஆரோக்கியத்தோடு நீண்ட நாள் வாழ்ந்து தமிழக மக்களுக்கு அளப்பரிய பல பணிகளை மேலும் மேலும் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தனை செய்கிறோம் என்கிற அளவிற்கெல்லாம் தொடர்பு கொண்டு செய்திகளை தந்து கொண்டிருக்கக்கூடிய காட்சியை நாம் இப்பொழுது பார்க்கிறோம். அந்த அளவிற்கு சிறுபான்மை சமுதாயத்தவர்களினுடைய நலனில் மிக மிக அக்கறை கொண்டு பல்வேறு திட்டங்களை அறிவித்து வக்ஃபு வாரியத்தினுடைய தலைவராக நான் இருக்கிறேன். வக்ஃபு வாரியத்தின் மூலமாக எந்த கோரிக்கைகளை எல்லாம் வைத்தோமோ வக்ஃபு வாரிய சொத்துக்களை மீட்டெடுக்க வேண்டும் என்கிற காரணத்தினாலே ஒரு தனி விஜிலன்ஸ் படையை அமைக்க வேண்டும் என்று நாம் கேட்டோம். அதையெல்லாம் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு அரசு ஆணை பிறப்பித்து மசூதிகள் தர்காக்கள் பாழடைந்த நிலையிலிருந்து எந்த விதமான வருமானமும் இல்லாமல் இருக்கக்கூடிய இந்த நிறுவனங்களை எல்லாம் பழுதுபார்க்கக்கூடிய வகையிலான ஒரு மானியத் தொகையை பெருமளவில் எங்களுக்கு தர வேண்டும் என்று நாம் கேட்டபோது ஏற்கனவே 5 கோடியாக தந்து கொண்டிருந்த நிலை மாறி 6 கோடியாக அது உயர்த்தப்பட்டு இன்றைக்கு 10 கோடி ரூபாய் மானியமாக தமிழ்நாடு வக்ஃபு வாரியத்திற்கு வழங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு என்று சொன்னால் தமிழக முதல்வர்களின் பரந்த மனப்பான்மையும் அந்த பெருந்தன்மையும் ஒரு அடையாளமாக சொல்லப்படக்கூடிய அளவிற்கான செயல் திட்டங்கள் இவைகள் எல்லாம். அது மாத்திரமல்ல, ஒவ்வொரு மாவட்ட தலைநகர்களிலும் எங்கேயெல்லாம் அடக்கஸ்தலங்கள் இல்லாத ஒரு சூழ்நிலை அல்லது அடக்கஸ்தலங்களுக்கு மிக நீண்ட தூரம் பயணிக்கக்கூடிய சூழ்நிலை என்று இருக்கிறதோ அந்த மாவட்ட தலைநகரங்களிலெல்லாம் அடக்கஸ்தலங்கள் அமைக்கப்பெறுவதற்கான ஆணையை தமிழக அரசு இன்றைக்கு பிறப்பித்திருக்கிறது. இப்படி ஒவ்வொன்றாக சொல்லிக்கொண்டே போகலாம். அந்த அளவிற்கு சிறுபான்மை சமுதாயத்தவர்களுடைய நலனை மனதிலே ஆட பதிய வைத்துக் கொண்டு சிறுபான்மை சமுதாயத்தவர்களுடைய கோரிக்கைகளை முழுமையாக ஏற்று உலமாக்கல் நலவாரியம் என்றும் இன்னும் எவ்வளவோ நினைவுக்கு வருகிற போதெல்லாம் சொல்லிக்கொண்டே இருக்கலாம். அந்த அளவிற்கு நல்ல ஒரு சகோதரத்துவ வாஞ்சையோடு எந்த விதமான பாரபட்சத்திற்கும் இல்லாமல் எல்லா சமூகத்து மக்களும் நிறைவான வாழ்க்கையை பெற்று வாழ வேண்டும் என்கின்ற ஒரு பெருந்தன்மையான எண்ணம் கொண்ட தமிழக அரசு தொடர்ந்து நீடித்திட வேண்டும். மிகச்சிறப்பாக இன்னும் மேலோங்கி அதனுடைய பணிகள் சிறக்க இருக்க வேண்டும். குறிப்பாக இத்தகைய ஆட்சியை செய்து கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் தளபதி மு க ஸ்டாலின் அவர்களை கரங்களை வலுப்படுத்த வேண்டும். அதனுடைய அடையாளமாகத்தான் வரவிருக்கிற நாடாளுமன்ற தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான எல்லா கூட்டணி கட்சி வேட்பாளர்களும் அமோகமான அளவிலே வெற்றி பெற்றார்கள் என்கிற அருமையான தகவலை ஒரு வெற்றி செய்தியினை தமிழக மக்கள் நிச்சயமாக தர வேண்டும், தருவார்கள் என்கின்ற எதிர்பார்ப்பு இருக்கிறது. பாரதம் ஜனநாயகத்தை நிலைத்தோங்க செய்யக்கூடிய அளவிற்கு அராஜகத்திலிருந்தும் அநீதியிலிருந்தும் அக்கிரமங்களிலிருந்தும் மீட்டெடுக்கப்பட வேண்டும். அத்தகைய முக்கியமான வேள்வியினை தன்னுடைய முழுமையான முயற்சியாக கொண்டு இந்தியா கூட்டணி அமையப்பெற்று அந்த இந்தியா கூட்டணிக்கே ஒரு மிகப்பெரிய வழிகாட்டியாக இருக்கக்கூடிய நம்முடைய
தமிழக முதல்வர் மாண்புமிகு தளபதி மு க ஸ்டாலின் அவர்களுடைய உழைப்பு மேன்மைக்குரியது, சிறப்பானது, மிகுந்த பாராட்டுக்குரியது. அவர்களுடைய பணிகள் சிறந்தோங்க வேண்டும், தமிழக மக்களும் அதற்கேற்ப ஒத்துழைப்பு தர வேண்டும் என்பது இந்த எளியவனுடைய அன்பான வேண்டுகோள். பரபரப்பான அரசியல் பணிகளுக்கு நடுவே எங்கள் சேனலுக்காக நேரம் ஒதுக்கி மக்களுக்கு வந்து நல்ல தகவல் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றி. ரொம்ப சந்தோஷம், வாழ்த்துக்கள்.